السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்பதுதான். இறைவனை வணங்குவதற்காகத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த வணக்கத்திலே மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் துஆ என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற நேரத்தில் அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ தான் வணக்கம் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்கின்ற வெளிப்படையாக வாய்விட்டு ஒப்புக்கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம்தான் துஆ கேட்பது என்பது. மனிதன் என்னதான் வசதி வாய்ப்போடு இருந்தாலும், என்னதான் தகுதிகளோடும் அந்தஸ்துகளோடும் இருந்தாலும், கல்வி அறிவோடு இருந்தாலும், பதவி பட்டங்களோடு இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இருக்கிறது. வஅந்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ், மனிதர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து, கோரிக்கையாக முன்வைத்து நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற ஒரு இடம்தான் துஆ என்பது. எனவே மனிதன் தனது பலவீனத்தை ஒப்புக்கொள்கின்ற ஒரு அடிப்படையான இடமாக துஆ அமைந்திருப்பதனால்தான் இஸ்லாத்திலே துஆ தான் வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து கூறியிருக்கிறார்கள். இந்த துஆவை நாம் சரியான முறையில் கேட்க வேண்டும், அதிகமான அளவில் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த துஆவுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் கேட்கணும், எப்படி கேட்கணும் என்பதையெல்லாம் பற்றி இஸ்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டல் தந்திருக்கிறது. அவற்றை நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவோமே ஆனால் இதன் மூலம் இரண்டு மடங்கான நன்மை நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, வணக்கத்தை நிறைவேற்றிய நன்மையும் கிடைக்கும். நாம் கேட்கின்ற துஆ அங்கீகரிக்கப்பட்டால் அந்த துஆ நிறைவேற்றப்படுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வணக்கமாக துஆ இருப்பதனால அது சம்பந்தமாக சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். துஆ கேட்பதாக இருந்தால் அந்த துஆவுக்கென்று சொல்லி சில விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், துஆ கேட்கக்கூடியவர் ரகசியமாக துஆக்களை கேட்க வேண்டும். பகிரங்கமாக துஆ கேட்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமே கிடையாது, ஒரு சில சந்தர்ப்பங்களில் தவிர. பொதுவாகவே நம்முடைய தேவைகளை, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தேவைகளை நாம ரகசியமாக தான் கேட்கணும். பகிரங்கமாக கேட்டால் அது சில நேரம் மற்றவர்களுக்கு கேலி கூத்தாக அமைந்து விடலாம். குர்ஆன் அல்லாஹ் எப்படி கட்டளை எடுக்கிறான்னு சொன்னா, உங்கள் இறைவனை நீங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் அழையுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அப்ப ரகசியம் பணிவென்று சொல்லக்கூடிய இந்த பண்பு நம்முடைய துஆல இருக்கணும். இப்ப ஒருத்தர் இருப்பார், அவர் வயோதிபராக இருக்கும் நிலையில் ஒரு குழந்தை செல்வத்தை கேட்பார் என்று வைத்துக் கொள்வோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க தானே, தள்ளாத வயசுல முதுகெலும்பெல்லாம் பலவீனப்பட்ட நிலையில ஒரு குழந்தை தனக்கு வேண்டும் என்று அவர் துஆ கேட்டார். ஆனா அந்த துஆவு கூட எப்படி கேட்டார்ன்னு சொன்னா, இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, தனது இறைவனை மிக ரகசியமான முறையில் அவர் பிரார்த்தனை செய்தார். ஒரு இறை தூதராக இருந்தும் அவர் தள்ளாத வயதிலே குழந்தையை கேட்கின்ற நேரத்தில் அதை பகிரங்கமா கேட்டா என்ன நடக்கும்? பக்கத்துல இருந்த ஒருத்தர் கேட்டா, இவருடைய வயசு என்னாச்சு, இந்த வயசுல குழந்தை கேட்கிறாரே, குழந்தை கேட்டா குழந்தையோட மட்டும் நிக்கிற சமாச்சாரம் இல்ல, குழந்தை பெற்றெடுப்பதற்குரிய பல அம்சங்கள் இருக்குது, அது எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டால் அந்த மனைவியோட இல்லறத்துல ஈடுபட வேண்டி இருக்குது, அந்த தேவையை நிறைவேற்றி கொள்ள வேண்டி இருக்குது,
இதெல்லாம் இந்த வயசுல தேவையா என்ற மாதிரி ஒரு ஒரு கேலி கூத்தாக அது வந்துருமா இல்லையா? அதனால்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூட அதை ரகசியமா கேட்கிறாங்க. அந்த தாத்பரியத்தை எல்லாம் புரிய வைக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். பகிரங்கமா எல்லாருக்கும் சேர்த்து துவாவை கேட்பதனால, அதற்கு ஆமீன் சொல்வதனால துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு மனோநிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துவா ஒவ்வொருத்தருடைய தேவை வித்தியாசப்படுகின்ற நிலையில் இருப்பதனால அவரவர் தனியா கேளுங்க. அவரவருக்கென்று பல தேவைகள் இருக்கும். அது உங்களுக்கு பெரியோர் கோரிக்கையா இருக்கும், மற்றவனுக்கு அது லேசானதா இருக்கும், பார்த்தா கிண்டலா இருக்கும், கேலியா இருக்கும். ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுறவரா இருப்பாரு, அல்லது தள்ளு வண்டியை வச்சிருப்பாரு, அல்லது பேமெண்ட்ல வியாபாரம் பண்ணுவாரு. அவர் அல்லாவிடத்தில் இறைவா நான் ஒரு கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் அதை பக்கத்துல இருக்கிறவன் கேட்டா என்ன செய்வா? வார்த்தையால நையாண்டி பண்ணாட்டினும் வேண்டுவான் இல்லையா? ஒரு சத்தத்தை போட்டாவது கோடீஸ்வரனாக போறாராம். தள்ளுறது தள்ளு வண்டி, ஓட்டுறது ஆட்டோ, அல்லது செய்யறது பேமெண்ட்ல வியாபாரம், இவர் கோடீஸ்வரன் ஆகுவாரா? இன்னைக்கு பெட்ரோல் விலையில இது நடக்குமா? இப்படியெல்லாம் கேட்பான். ஆனால் நாங்க யாருக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம்? இறைவன் கிட்ட வைக்கிறோம். அந்த இறைவன் அதை நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையில வைக்கிறோம். அதற்கு ஆற்றல் உள்ள இறைவனாக அந்த இறைவன் இருக்கிறான். ஆனா அடுத்தவனுக்கு ஏன் கேலியாகுது? இவர் பகிரங்கப்படுத்தினார். இவர் பகிரங்கப்படுத்துறதுனால இன்னொருத்தருக்கு அது ஒரு விதமான ஒரு கோரிக்கையா இருக்கும், ஒரு விதமான ஒரு செய்தியாக இருக்கும். அதனால் பணிவு நீங்க ரகசியமா கேட்கணும். இரண்டாவது பணிவு. துஆக்களின் போது பணிவு இருக்கணும். நாங்க எந்த ஒரு காரியத்தை சாதிக்க போனாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பலம் வாய்ந்தவர்களிடம் நாங்கள் எப்படி கேட்போம்? ஒரு ஒரு விதமான ஒரு பணிவோட தான் கேட்போம். இதை செஞ்சுதா என்ற மாதிரி எல்லாம் சண்டை பிடிக்க மாட்டோம். அந்த ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லாவிட்டாலும் ஒரு விதமான அடக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்பதான காரியத்தை சாதிச்சு கொள்ளலாம். அந்த பணிவு இறைவனிடத்திலும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அதுவும் இந்த குர்ஆன் வசனத்தின் ஊடாகவே நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் துவா கேட்கறதா இருந்தா இறைவன் கிட்ட வலியுறுத்தி கேட்கணும். அது பணிவுக்கு எதிரானதாக நினைத்து விடக்கூடாது. கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள யாராவது ஒருத்தர் துவா கேட்பதாக இருந்தால் அதை வலியுறுத்தி கேளுங்கள், உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கேளுங்கள். வலா யகூலன்ன அல்லாஹும்ம இன்சீத ஃபஅதீனி, நீங்க இப்படி சொல்லாதீங்க. எப்படி? இறைவா நீ விரும்பினா தா என்ற மாதிரி சொல்லிராதீங்க. அல்லாவை வலியுறுத்துபவன் யாரும் இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக அல்லாவிடத்தில் வலியுறுத்தி கேளுங்க. இறைவா ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு ஆசையா இருக்குது, நீ விருப்பப்பட்டு பார்த்து செய்யலே என்ற மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அது வந்து கடையில பேரம் பேசுற மாதிரி நீங்க பார்த்து கீத்து வெளியே போடுங்க இப்படி பேசுற மாதிரி பேசக்கூடாது. அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது, இறைவா எனக்கு இந்த பொருளை தந்துரு, அதுல தேவையுள்ளவனாக இருக்கிறேன், அது எனக்கு வேணும் என்று கேட்கணும். அது பணிவுக்கு எதிரானதா இல்ல, கோரிக்கையே வளையாம கேட்கறது. கேட்கும் போது முதல்ல எவன் கேட்கிறானோ அவன் அதுல உறுதியா இருக்கணுமா இல்லையா? உனக்கு வேணுமா இல்லையான்னு நீயே உறுதியா நம்பல, உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? இதான மனுஷனுடைய அடிப்படை. நீங்க உறவுக்காரங்கிட்ட ஒரு பொருளை கேட்கறீங்க, இந்த ட்ரெஸ் வேணும், வேணும் தான், நீங்க விரும்பினா தாங்க, இல்லாட்டியும் பரவாயில்லன்னு அவன் என்ன யோசிப்பான்? அப்ப போ தரல அப்படி ஒன்றுவான். கேட்கறா ஒன்றுவோம். கட் அண்ட் ரைட்டா இருக்கணும் பேச்சு, பேச்சில தெளிவு இருக்கணும். அல்லாவிடத்தில் கேட்கிற கோரிக்கையிலையும் நாங்கள் உறுதியாக நின்று அல்லாவிடத்தில் வலியுறுத்தி கேட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது துஆவுடைய ஒரு முக்கியமான அம்சம். ரகசியத்தை பேட வேண்டும், பணிவை பேட வேண்டும், வலியுறுத்தி கேட்க வேண்டும். அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஆ கேட்பதாக இருந்தால் பாவமானதை கேட்க வேண்டாம், உறவை முறிக்கக்கூடிய காரியங்களை கேட்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி மாலம் யதூ பி இஸ்மின் அவ் கத்தியத் ரஹீமின் அவ் கத்தியத் ரஹீம். யாராவது ஒருவர் ஒரு துவா கேட்பதாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு பதிலளிக்காமல் இருக்க மாட்டான். ஆனால் பாவமான காரியத்தை தவிர, உறவுகளை துண்டிக்கக்கூடிய காரியத்தை தவிர பாவத்தை கேட்டக்கூடாது. யா அல்லாஹ், மதுபானம் குடிப்பதற்கு ஆசையாக இருக்கிறது, ஒன்று கிடைக்காதா, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இப்படி கேட்டா நீ ஹராத்தை கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாவே தடை செஞ்சு வச்சிருக்கிறான், உன சோதிக்கிறான், அதை நீ குடிப்பியா இல்லையான்னு பாக்குறான். அப்படி இருக்கும்போது அந்த தடையை கேட்கலாமா? கேட்க முடியாது. இறைவா வங்கியில பணம் வச்சிருக்கிறேன், அதுக்கு கூடுதலாக வட்டி விழணும், அதை நான் அனுபவிக்கணும், இப்படி கேட்கலாமா? கேட்க கூடாது. அப்ப ஹராமான காரியங்கள், வட்டியா இருந்தாலும் சரி, மோசடியில சம்பாதிக்கக்கூடிய ஒரு லாபமாக இருந்தாலும் சரி, அநியாயமாக இருந்தாலும் சரி, பாவம் என்று வரக்கூடிய எதுவாக இருந்தாலும்
விபச்சாரம் அனாச்சாரம் எதுவாக இருந்தாலும் அல்லாவிடத்துல கேட்கக்கூடாது. கேட்டா அதிக பிரசங்கித்தனம் ஆயிரும், அல்லாட கோபார்வைக்கு உள்ளாகிரும். அல்லாவே தடுத்து வச்சிருக்கிறான், அதே அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யலாமா? இது மிகப்பெரிய ஒரு பாவமாக அமைந்துவிடும். எனவே பாவமான காரியங்களை துஆல கேட்கக்கூடாது. உறவு முறிக்கிறதையும் கேட்கக்கூடாது. இறைவா இந்த வீட்டில் உறவுக்காரர் ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப ஜாஸ்தி அவன் வாய் ஜாஸ்தியாகுது, அவன்கிட்ட வந்து உறவு இனிமேல் என்னோட அப்படியே முறிஞ்சு போயிடணும், முகத்தே அவன்கிட்ட பார்க்க கூடாது, அப்படி ஆக்கிரு, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பதுவா பண்ணலாம், பதுவாவாக இருக்கிறது எப்படி? அது நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கணும், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு எனக்கு அநியாயம் செஞ்சா, எனவே இந்த அநியாயத்துக்கு நீ தண்டனை கொடுத்துரு, அதுக்காக சொல்ல அவன் நாசமாக்கிரு, அவன முகத்தை மண்ணை கவ வச்சிரு, அவனுக்கு வந்து பொருளாதாரத்துல அழிவை ஏற்படுத்திரு. இது பாதிக்கப்பட்ட நிலை இருந்தால் பதுவாவாக கேட்பது, அதையும் தவிர்ந்து கொள்ளணும். முடியுமான அளவுக்கு அல்லாவிடத்துல யாரெல்லாம் சரி அவன் செஞ்சிட்டான் நான் மன்னிச்சுடுறேன் ஒதுங்கி போயிடணும், அதுதான் அல்லாஹ் விரும்புறான். அலட்சியம் செய்து மன்னித்து விடுங்கள். காரணம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனுஷன் தவறு செய்தாலும் அந்த மனுஷனை மன்னிச்சுட்டு அலட்சியம் செஞ்சுட்டு போயிட்டு கொண்டே இருக்கணும், ஏன்னா நாங்களும் தவறு செய்யறவங்க, நாளைக்கு நாளைக்கு அந்த தவறு நாங்க செஞ்சிருவோம். அதனால சரி தவறு செஞ்சுட்டான் போயிட்டு போ என்று போயிட்டா அல்ஹம்துலில்லா, அது ஒரு மனோநிலை. இல்ல பாதிக்கப்பட்டுட்டோம், பதுவா கேட்டுதான் ஆகணும் என்று ஒருத்தர் இருந்தா கேட்டுற வேண்டியதான். அது அல்லாஹ் வந்து என்ன செய்வான், பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாக்கும் திரை இல்லைண்டாச்சு, நாளைக்கு வந்து பதுவா விடியும் போது வாபஸ் வாங்க முடியாது. சில பேர் ஆனத் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் போயிட்டு திரும்பி அதை வாபஸ் வாங்குறேன்டா, அல்லாஹ் சுபஹானஹு முன்கூட்டி இறக்கி வச்சிருந்தா என்ன நடக்கும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நடந்து கொள்ளணும். பாவத்தை கேட்க கூடாது, அதே போல உறவை துண்டிக்க கூடியதை நாங்கள் துஆவில் கேட்கக்கூடாது. இன்னொன்று, துஆ விஷயத்துல அவசரப்படக்கூடாது. இவன் கேட்டோன்னு அடுத்த நாள்ல கொடுக்கணும் எப்படி? உலகத்துல அது நடக்குமா? நீங்க கேட்கறதெல்லாம் உடனே உலகத்துல கிடைக்குதா? இல்ல, அதுக்கு என்ன ஒரு காலம் இருக்குது, அதுக்கு என்ன ஒரு நேரம் இருக்குது. அல்லாஹ் எந்த நேரத்துல அது கொடுத்தா சிறப்பா இருக்குமோ அந்த நேரத்துல கொடுப்பான். அவசரப்பட்டா அல்லாஹ் என்ன செய்வான், துஆ ஏத்துக்கொள்ள மாட்டான், அதை கபூல் செய்ய மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மா லம் யஅஜல், ஒருத்தர் வந்து அவசரப்படாத நிலையில் இருக்கும் வரைக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கு பதில் வழங்கப்படும், பதிலளிக்கப்படும். அவசரப்படாம இருந்துரு. துஆ கேட்டுட்டியா, ஒரு வருஷமா கேக்குறீங்களா, ஒரு வருஷமா கேக்குறேன் இப்படி யோசிக்க கூடாது, ரெண்டு வருஷமா கேக்குறேன் இப்படி யோசிக்க கூடாது. ஏன் தெரியுமா, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நபியை கேட்டு எத்தனை வருஷமா கேட்டாரு, யூசுப் நபியை இழந்து அவரை திரும்ப கொண்டு வந்து தரணும் என்று எத்தனை தடவை கேட்டாரு, எத்தனை வருடங்கள் கேட்டாரு. தள்ளாத வயதை அடைந்து அவருடைய பார்வையே போற அளவுக்கு அழுது புலம்பிக் கொண்டு ஒரு கட்டத்துல தனது குடும்பத்தார் கூட, என்னப்பா இந்த அளவுக்கு யூசுப் மீது நீங்க இவ்வளவு இரக்கம் கொண்டு இப்போ இந்த அளவுக்கு நீங்க உங்களை அழிச்சு கொள்றீங்க என்று விமர்சனம் செய்யற அளவுக்கு அவர் கேட்டாரு. கேட்டது மட்டுமல்ல, ஒரு வார்த்தையை சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறார், வலா தை அசூமின் ரவுஹில்லா, யூசுபை தேடுங்க என்று தன்னுடைய அடுத்த குழந்தைகளுக்கு சொல்ல, யூசுபை தேடுங்கப்பா, சின்ன வயசுல தொலைச்சவரு, அவர் வந்து இளமை பருவத்தை அடைஞ்சு ஒரு நாட்டுல ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறார், அதுவரை கணக்கு கிட்டத்தட்ட எங்களை கணக்கு படி பார்த்தா ஒரு 20 வருஷமாவது தேடி இருப்பாரு தானே. பிரார்த்தனை செய்தார், பிரார்த்தனை செய்தார், அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், 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 இன்னும் கிடைக்கல. அப்ப வீட்டாக்கள் எல்லாம் விமர்சனம் செய்யறாங்க, அப்பையும் சொல்றாரு, யூசுப தேடுங்கப்பா, யூசுப் என்னன்னு பாருங்கப்பா, அவர் வந்து கிடைச்சிருவாரு. அது அதுக்கு ஒரு காரணம் தத்துவத்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு, வலா தையசு மின் ரவுஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், இன்னஹு லா யய்யஸு மின் ரவுஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிர்கள். அவசரப்பட்டா எனக்கு கிடைக்கல, துஆ கேட்டேன் கிடைக்கலன்னா நீ காஃபிர் ஆயிடாதீங்க. வணக்கம் என்று வந்துருச்சா, கிடைக்கலன்னா நீங்க மறுக்கிறீங்க. கிடைக்கும், எப்ப கிடைக்கும், அவன் வச்சிருப்பான் டைம், நம்பிக்கை 20 வருஷம் எடுத்து அவங்களுக்கு கிடைக்கும். 20 வருஷம்னே கன்ஃபார்மா சொல்லல, உதாரணத்துக்கு 20 வருஷம் போல ஒரு அளவு ஒரு நபிக்கே துஆக்கு அங்கீகரிப்பதற்கு செல்கிறது என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தள்ளாத வயசு வரைக்கும் போச்சண்டா, அவர் வயசு போன நேரத்தில் கேட்டாரு, இளமை வயசுல கேட்டிக்க மாட்டாரா குழந்தைய? கண்டிப்பா கேட்டிருப்பாரு, எல்லாரும் எதிர்பார்க்கிற நேரத்தில் கேட்க மாட்டாரா? கேட்டிருப்பாரு. அப்ப வயசு போயும் கேட்டாங்க தானே, அத்தனை வருடங்கள் எல்லாம் இருந்தானே, தன்னுடைய ஹலீலாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட தள்ளாத வயதுல தானே நல்லா குழந்தைய கொடுத்தா, எல்லாருக்கும் இயல்பாக கிடைக்கக்கூடியதை கூட நபிமார்களுக்கெல்லாம் லேட் பண்றானே. அப்ப என்ன காரணம் என்றா, அவசரம் வேண்டாம், அவசரப்படாதீர்கள், பொறுமையாக துஆ கேளுங்கள், உறுதியாக கேளுங்கள்,
வலியுறுத்தி கேளுங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள், ரகசியமா கேளுங்க, பணிவா கேளுங்க, இப்படி எல்லாம் எல்லாம் சொல்லி தர்றாங்க. இந்த செட்டப்ல துவா கேட்கணும். இதை கேட்டு இந்த ஒருத்தர் இந்த செட்டப்லே இருக்கிறார், காலாகாலத்துக்கும் கேட்கிறாரு, கடைசி வரைக்கும் கிடைக்கல, மௌத்தா போயிட்டாரு. இப்ப என்ன முடிவுக்கு வர்றது, இவருடைய துவாயும் கபூல் ஆகல என்று வந்தால் இன்னொரு அம்சம் இருக்குது, அதுல கவனமா இருக்கணும். என்னது, ஹராமான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது, ஹராமானது உண்ணக்கூடாது, ஹராமானது உடுக்கக்கூடாது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே, ஒரு பிரயாணத்தில் ஒருத்தர் இருந்தார். அந்த பிரயாணத்தில் இருக்கும்போது அவர் புழுதி படிந்த நிலையில், நபி சொல்லாம் சொல்றாங்க, புழுதி படிந்த நிலையில் தலையெல்லாம் பரட்டையா இருக்குது. அல்லாவிடத்தில் அவர் கைகளை உயர்த்துகிறார், உயர்த்தி, யாரப்பி யாரப்பி, என் நிறைவா என் நிறைவா, எனக்கு அது வேணும் இது வேணும். அந்த காலத்தில் பிரயாணம் என்பது ரொம்ப சிரமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் என்பது நரகத்தில் ஒரு பகுதி என்றாங்க. என்ன, நரக வேதனைக்கு நிகரான ஒரு வேதனை பிரயாணம் என்பது. இப்பதான் லேசா வச்சிருக்கிறான், எல்லா ஏசியில எல்லாம் ஓடுது வண்டிகள். அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அத்தனை சொல்ல சொல்லி காட்டுறாங்க. புழுதி படிந்து பரட்டையான நிலையில், அலங்கோலமாக கஷ்டப்பட்ட நிலையில் ஒருத்தன் அல்லாவிடத்திலே கையேந்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான், வ மத்அமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. வ மஸ்ரபஹு ஹராம், மஸ்ரபஹு ஹராம், அவனுடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது. வ மல்பஸுஹு ஹராம், அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. இன்னும் சொல்கிறார்கள், வ ஹுதிய பில் ஹராம், அவன் மொத்தமாக அறாத்திலேயே மூழ்கி இருக்கிறான். இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும். குடிக்கிறது ஹராம், உடுக்கிறது ஹராம், சாப்பிடுறது ஹராம், மூழ்கி இருக்கிறது ஹராத்துல, இதுக்கு எப்படி பதில் அல்லாஹ் தருவான், தரமாட்டான். அப்ப இதுல கவனிக்கணும், ஹராம் என்றா குடிக்கிறது ஹராம். ஹராத்துல ரெண்டு வகை இருக்குது, குடிக்கிறது நேரடியா குடிக்கிற தடுக்கப்பட்ட பொருளை குடிக்க கூடாது, அது சம்பாதிச்ச முறை, ஹராமான முறையில் சம்பாதித்திருந்தால் அதுவும் வந்து சேரும். ஹராம் பண்டி இறைச்சி சாப்பிடக்கூடாது, ஹராம். ஹலாலான சோறு தான் பிரியாணி தான், ஆனா சம்பாதித்த விதம் ஹராமாக இருக்கிறது. வியாபாரத்தில் ஹராமான வழிமுறைகள் இருந்தால், மோசடி இருந்தால், வட்டி இருந்தால், ஏமாற்றம் இருந்தால், அல்லாஹ் தஆலா அதை ஹராமாக்குகிறான். அந்த பொருளாதாரம் ஹராம், அதிலே சம்பாதித்து நாங்கள் உண்ணுவது ஹராம், என்னோட குழந்தைகளுக்கு அது பாதிக்காதுன்றது தனி விஷயம், நமக்கு ஹராமாகிவிடும். அப்ப எப்படி பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும், அங்கீகரிக்கப்படாது, இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, ஒருத்தர் ஹராத்தையும் பேணி வாழ்கிறார், ஹராத்தில் இல்லை, ஹராமான உணவு இல்லை, ஹராமான உடை இல்லை, அவர் ஹராத்தை விட்டு முற்றிலும் முழுதாக விலகி இருக்கிறார். இந்த மேல் சொன்ன எல்லா அம்சங்களையும் கடைபிடிச்சிட்டு வர்றாரு, இப்பையும் துவா அங்கீகரிக்கப்படலன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, துவாக்களை அல்லாஹ் ஒரு விதம் மூணு விதமாக ஒரு நிலையில் அல்லாஹ் வந்து பார்க்கிறான். எப்படி என்று சொன்னா, ரசூலா சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யது ஊ பிதாவத்தின் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்தியத்து ரஹிமின். ஒருத்தர் வந்து துவா கேட்கிறார், ஒரு முஸ்லிம், அதுல பாவம் இல்லை, உறவை துண்டிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், இல்லா அல்தா உல்லாஹு பிஹா இஹ்தா சலாசின், அல்லாஹ் மூன்று நிலைகளில் அவனுக்கு ரிப்ளை பண்றான். மூன்று நிலைகள், என்ன மூன்று நிலை, இம்மா அன் துஜ்ஜல லஹு தாவத்துஹு, அல்லாஹ் உன்ன என்ன செய்வான், அவனுக்கு நேரடியா பதில் அளிச்சிருவான், துவா அங்கீகரிச்சு கொடுத்துருவான். இந்த உலகத்திலே இந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறேன், துவாவை நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுவான். அல்லது அது மறுமைக்காக அல்லாஹ் என்ன செய்வான், அந்த துவாவை தாமதப்படுத்துகிறான். இவன் ஒரு வாகனத்தை கேட்கிறான், வாகனத்தை கேட்டு எதுக்கு, வசதியா வாழ்றதுக்கு தானே. இந்த உலகத்துல அல்லாஹ் பாப்பான், இவனுக்கு வாகனத்தை கொடுத்தா இவன் ஹை ஸ்பீட்ல போய் அதை ஆக்சிடென்ட் ஆக்கி கொண்டு கால் கையை முடக்கி கொண்டு என் வீட்டுல கிடக்கிறத விட, இது கொடுக்காம இவனை பாதுகாத்து இவனை இபாதத் செய்ய வச்சு சொர்க்கத்துக்கு வர வச்சு அங்க சொகுசான வாகனங்களை கொடுத்துருவோம். இப்படி ஒரு கணக்கு இருக்கலாம் தானே. எந்த பொருள்ல நன்மை இருக்குது, எந்த பொருள்ல தீங்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? நமக்கு வெளிப்படையானதுதான் தெரியும். நல்லது கெட்டது என்பது நாங்க வெளிப்படையா பாக்குறத வச்சு தெரியும். ஆனா முக்காலத்தையும் அறிந்த இறைவனுக்கு தான் எல்லாமே தெரியும். எதிர்காலத்தில் இதனால் இவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, நன்மை என்ன என்பதை அறிந்த இறைவன் அதை தாமதப்படுத்தி கூட என்ன செய்யலாம், அவனுக்கு நன்மையை மறுமையில அதை சேமிப்பாக ஆக்கலாம் என்பது இருக்கிறது. ஒருத்தனுக்கால் ஒருத்தன் செல்வத்தை கேட்கிறான், இவன் நல்ல ஒரு மூமினாக முத்தகீனாக இருக்கிறான், இந்த செல்வத்தை இவனுக்கு கொடுத்தா அகங்காரம் வந்துவிடும், அகம்பாவம் வந்துவிடும், பெருமை எடுத்து திருவான், இதுவே இறை நிராகரிப்புக்கு அவனை இட்டு செல்லலாம் என்று அல்லாஹ் கணக்கு போட்டா அல்லாஹ் என்ன செய்வான்,
வாவா உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கிறது தான் நல்லம், உங்களை கொஞ்சம் தூக்கி வச்ச வேண்டு வைங்க, நீங்க அடிக்கிற பெருமையில உங்களை நரகத்துல எங்க போய் போடலாம் விளங்காத அளவுக்கு பாவத்தை செஞ்சிருவீங்க, அதனால இப்படியே இருந்து மௌத்தா போயிருங்க நல்லா வச்சிருக்கலாமே. அல்லாஹ்க்கு அந்த கணக்கு தெரியும், அது மறுமைக்காக அல்லாஹ் தருவான். அடுத்தது வைமா யஸ்ரிபான் சூயின் இஸ்லஹா, இவன் துவா கேட்பான் நல்லதை கேட்டு கேட்டு துவா கேட்க அந்த நல்லதுடைய நன்மை என்னன்னு பார்த்து அந்த அளவுக்கு இவன் பாவத்துல இருந்து நல்லா கழிச்சு கொண்டு போயிடுவான். அவன் நரகத்துக்கு போவோம் பாதுகாப்பு பெறலாம் தானே. இந்த துவா லேக்கிற நன்மையை பாருங்க, ஒன்று கேட்டா கிடைச்சிடும், வணக்கம் செஞ்ச நன்மையும் கிடைச்சிடும், கேட்டா கிடைக்கலையா மத்த ரெண்டு அம்சம், ஒன்று மறுமையில கிடைக்கும் அல்லது எங்களோட பாவங்கள் அழிக்கப்படும் என்ற ஒரு சிறப்பான ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு வழிமுறையில் அல்லாஹ் பதிலளிக்கிறான்டா. நாங்க இந்த துவா விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்தி அதுல வந்து நாங்க உறுதியா நிக்கணும். இப்படி துவாக்கள் கேட்பதாக இருந்தால் சிலர் கேட்பாங்க எந்த நேரத்தில் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும், இப்படி கேட்பாங்க. பொதுவா துவாக்கள் எல்லா நேரத்திலையும் அங்கீகரிக்கப்படும், இது வந்து ஏதாவது காரணம் டைம் வச்சு இந்த டைம்ல கேட்கற துவா எல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இந்த மூன்று வழிமுறைகள் அல்ல எப்படியாவது என்ன செய்வான், துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளதான் செய்யறான். ஆனா துவாக்களுக்கு ஸ்பெஷலான சில டைம்கள் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. பொதுவா துவாக்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது, அதை நாங்க புரிஞ்சு கொள்றோம். வைதா சாதக இபாதி அன்னி கரீப், என்னுடைய அடியார் என்னை பற்றி கேட்டால் நான் கிட்டதான் இருக்கிறேன், ரொம்ப அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தாவத்தி தாணி, என்னை யாராவது ஒருத்தர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். அதே வல் யூமி நூபி அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக என்னிடமே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும், என்னை நம்பட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த நேரமும் பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ் கிட்ட இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாங்க மனசுக்குள்ளே முணுமுணுத்தாலும் அல்லாஹ் பக்கத்துல இருந்து அந்த கோரிக்கையை செய்மடுத்து கொண்டிருக்கிறான் என்றது இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சம், குர்ஆனே அது சொல்லிருச்சு. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து கண்ணியமானவன், வெட்கப்படக்கூடியவன். அல்லாஹ் வெட்கம் உள்ளவன் தானே, அல்லாஹ் அதனால மனிதர்களுக்கு மானத்தை மறைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் சங்கையானவன். அந்த சங்கையான இறைவன் என்ன செய்யறான், யஸ்தஹி மின் அப்திஹி அன் யர்ஃபா இலைஹி யதைஹி, ஒரு அடியான் தன்னை நோக்கி இரண்டு கைகளை உயர்த்துகின்ற நேரத்தில் ஃபயரத்துஹுமா சிஃப்ரா, அது வெறும் கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெட்கமிட சத்தியத்தை சொல்லல, அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். உதாரணம் சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எதுல வெட்கப்படுறானா, ஒரு அடியார் கைகளை உயர்த்தி துவா கேட்கிறான், அந்த கைக்கு எதுவுமே கொடுக்காம வெறும் கையோட திருப்பி அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறானா? எவ்வளவு இறக்கமெண்டு பாருங்க இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் கிட்ட பிரார்த்தனைக்கு டைம் வச்சா பதிலளிப்பான், எப்ப கேட்டாலும் அல்லாஹ் வெறும் கையோட அனுப்ப வெட்கப்படுவான். அந்த நன்மையை பார்த்து அல்லாஹ் என்ன செய்வான், பதிலளிக்கிறான். அப்ப நேரம் என்றது குறிப்பிட்ட நேரம் என்றது இல்லை, எந்த டைம்லையும் கேட்கலாம். ஆனாலும் சில நேரங்கள் அதிகமான வாய்ப்புகள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு சில நேரங்கள் இருக்குது, அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுல ஒன்றுதான் இரவின் கடைசி நேரம். நாங்கள் இரவுல தூங்குறோமே, சஹருடைய நேரம் இருக்குதே, இரவை மூணா பிரிச்சா மூணாவது அந்த இரவு கிட்டத்தட்ட ஒரு மஹ்ரிப் இஷால இருந்து சுபஹ் வர காட்டம் உள்ள ஒரு 10-11 மணி நேரம், இதை மூணா பிரிச்சம் என்ற புரிஞ்சு கொள்றதுக்காக 12 மணி தியாலம் என்று எடுத்தாலும் ஒரு 2 மணிலிருந்து ஒரு 5 மணி வரை காட்டிலும் உள்ள ஒரு நேரம் இரவின் கடைசி நேரம். இந்த நேரம் சஹருடைய நேரத்துல கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்றதுக்கு அதீஸ் இருக்குது, அது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி. இறைவன் அடிவானத்துக்கு இறங்குறதா வரும், அடிவானத்துக்கு இறங்கிய ஒவ்வொரு இரவிலும் கைது இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதி, கடைசி மூன்றில் ஒரு மூன்றாவது பகுதியில இறைவன் வானத்துக்கு இறங்கி, துவா கேட்பவர்கள் இல்லையா பதிலளிக்கின்றேன், என்னிடம் கோரிக்கை வைப்பவர்கள் இல்லையா கோரிக்கையை நிறைவேற்றுகின்றேன், பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று இறைவன் சொல்கிறான். இறைவன் இறங்குகிறான் என்றா அருள் இறங்குது என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ளணும். காரணம் அர் ரஹ்மான் அலல் அரிசிஸ்தவா, அளவற்ற அருளாளன் அரிசின் மீது வீற்றிருக்கிறான், அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான். அரிசி வைக்கிற இறைவன் ஒவ்வொரு இரவுலையும் கீழே இறங்கினு சொன்னா அரிசி காலி மாதிரி ஒரு நிலைமை வரும். என்ற இரவில் 3:1 என்பது உலகம் பூராவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், இந்த இடத்துல மட்டும் எப்படி புரிஞ்சு கொள்ளும், அல்லாவுடைய கருணை இறங்குவதாக, அதிகமான அல்லாவுடைய கருணை இறக்குவதாக அறிவிப்பதற்காகவே துவா கேட்பவர்கள் இல்லையா பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையான்னு அல்லாவே வாலண்டியரா வந்து துவா கேட்பவர்கள் பதிலளிக்கிறேன் என்று சொல்றான். அது கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் தானே,
இந்த நேரத்தில் அதிகமானவங்க என்ன செய்வாங்க, குரட்டையோடு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், எழும்பி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு லேசான வழி என்ன தெரியுமா, நீங்க வந்து மக்கள் உறங்கிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் விழிச்சு தொழணும். இதுதான் சொர்க்கம் போறதுக்கு லேசான ஒரு வழி. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த டைமை பாருங்க, அது ராகத்தான ஒரு நேரம் தான், நல்ல தெம்பான ஒரு நேரம் தான். அந்த நேரத்தில் ஓதுகின்ற குர்வான் மறுமையிலே உங்களுக்கு சாட்சியம் அளிக்கும். அப்படிதான் நல்லா சொல்றாங்க, ஃபஜ்ருடைய குர்வான் உங்களுக்கு மறுமையிலே சாட்சியம் அளிக்கும். அந்த ஃபஜ்ருக்கு முன்பதாக உள்ள நேரமும் ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான நேரங்கள். சஹருடைய இறுதி நேரத்தை நாங்கள் துஆக்களுக்காக ஒதுக்கி வச்சு இரவு தொழுகையின் தொழுது அல்லாஹ் கிட்ட நாங்கள் துஆ கேட்டோம்டா, அல்ஹம்துலில்லாஹ் சாதாரண ஒரு நேரத்தில் கேட்கறதை விட கூடுதலான நம்பிக்கையை வச்சு அந்த துவாவை கேட்கலாம். அடுத்தது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதாக சொல்லுகின்ற ஒரு இடம் தான் சுஜூத். கடமையான தொழுகைகளில் நாங்கள் சுஜூதில் இருப்போம். இந்த சுஜூதில் வந்து அதிகமான துவாக்கள் எங்களுக்கு கேட்கலாம். தனியாக நாங்கள் தொழும் போதும் சுஜூத் கிடைக்கும், அப்பையும் கேட்டுக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி, ஒரு இறைவன் தனது அடியான் அந்த இறைவனை மிகவும் நெருங்கக்கூடிய நேரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பது அவன் சுஜூத் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான். ஒரு அடியான் சுஜூத் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை ரொம்ப நெருங்குறானான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் அதிகமா துவா கேளுங்க அப்படின்றாங்க. ஏண்டா நாங்க அடிமைன்றத ஒப்புக்கணும், எங்கட பகுத்தறிவோடு எங்கட ஆறு அறிவையும் என்ன செய்யறோம், கொண்டு போயிட்டு அப்படியே அல்லாட கால்களுக்கு கீழே வைக்கிறோம், அல்லாட காலைகள் சுஜூத் செய்யறோம், அல்லாவுடைய கால்களுக்கு நாங்க அப்படியே கீழே விழுந்து அப்படியே சரண்டர் ஆகி அப்படியே அடிமையாகி விடுறோமே, அந்த நேரத்துல இறைவா இப்படி ஒரு தேவை இருக்குது தந்திரு என்று நாங்க கேட்டா அல்லாஹ் அதை விரும்புறான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள சொல்றாங்க. அப்ப முக்கியமான துவாக்களை ஃபர்லான இமாம் ஜமாத்துல தொழுற நேரத்துல கூட சுஜூதுல இருந்து என்ன செய்யலாம், அந்த டைம்ல தொழலாம். வெறுமனே சுஜூதுல இருந்து துவா கேட்கறது இல்ல, அப்படி குறிக்காது. சிலவங்க என்ன பண்றாங்கடா, சும்மா துவா கேட்பதற்காகவே சுஜூதுக்கு போறாங்க, அப்படி இல்லை. ஃபர்லான தொழுகையில நாங்க சுஜூத் அடையும் போது அல்லது சுன்னத்தான தொழுகைகளோ நஃபீலான தொழுகைகளோ நாங்க சுஜூதில் இருக்கும் போது அப்ப கேட்கக்கூடியதுதான் இது குறிக்குது. என்னடா தனியாக சுஜூதுல அப்படி சஹாபாக்களோ ரசூலுல்லாஹோ இருந்து தொழுது துவா கேட்டதாக அப்படி வரங்கல, அந்த நிலையில இருந்து துவா கேட்டதா வரல, செய்திகளை பார்க்கல, இது தொழுகையில உள்ள சுஜூத குறிக்கிறதாக நாங்க புரிந்து கொள்ளணும். அப்ப சுஜூதை நாங்கள் துவாக்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளணும். சிலவங்க வந்து சுஜூதுல இருந்தா சுபான் ரபியல் ஆல எத்தனை தடவை சொல்லணும்ட்டு யோசிச்சு கொண்டிருப்பான், அது கூட ஞாபகத்துல வைக்க இல்லாட்டி இந்த துவா ஞாபகத்துக்கு வருமா, வராது. அதுல எல்லாம் தொழும் போது கவனமாக இருந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி, இந்த ஜும்மா நாள்ல ஒரு டைம் இருக்குது, அந்த நேரத்துல கேட்கிற துவாவும் அங்கீகரிக்கப்படும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லா ஜக்கர யௌமல் ஜுமாத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை பற்றி சொன்னார்கள், ஃபீஹி ஸாஅத்துன், அதிலே ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிக்குஹா அப்துன் முஸ்லிமுன் வஹுவ காயிமுன் யுஸல்லி, ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் அவன் வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அந்த துவா வந்து யஸ்அலுல்லாஹ் தஆலா செய்யல், அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்தால் இல்லா அதாவு யாஹு, அல்லாஹ் அவருக்கு அது கொடுக்காம இருக்க மாட்டான், கண்டிப்பாக கொடுத்து விடுவான். வ அஷார பியதிஹி யுக்கல்லிலுஹா, அது ரொம்ப சொற்பமான நேரம் என்று தன்னுடைய கைகளின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை செய்து காட்டினார்கள் என்று செய்தி வருது. சும்மா நாள்ல ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்துல இந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான், அப்படி பிரத்யேகமா ஏதாவது யோசிச்சு கேட்கறது பழக்கம் இருக்குது எங்ககிட்ட. ஜும்மாக்கு வந்து எப்ப பயன் முடியும்னு பார்த்துக்கொண்டிருப்பான், எப்ப தொழுக முடியும்னு பார்த்துக்கொண்டிருப்பான், எல்லாம் ஓடுறதுக்கு பாருது. இது பாருங்க வாய்ப்பு, இதுதான் போனஸ். துவாக்கள் பொதுவாகவே அங்கீகரிக்கப்பட்டாலும் இது ஸ்பெஷலா சொல்லப்பட்ட நேரம் தானே, இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நேரம் எது என்பதுல பல சர்ச்சைகள் உலமாக்கல் மத்தியில இருக்குது. சில பேர் அசருக்கு பின்னாடி எண்ணுவாங்க, சில பேர் வந்து இமாம் மின்பர்ல ரெண்டாவது குத்துபாக்காக எழும்புறதுக்காக உட்காருவாரே அந்த நேரம் எண்ணுவாங்க, சில பேர் வந்து இல்ல வேற நேரங்கள் எண்ணுவாங்க, இப்படி ஒவ்வொரு கருத்து இருக்குது. ஆனா ஹதீஸ்ல சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தியில அந்த நேரத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு கிட்ட ஒரு சஹாபி கேட்டு அறிவிக்கிறார், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக நான் செவிமடுத்தேன், ஹியமா பைன ஐ யஜ்லிஸல் இமாமு இலா அன் துக்ல ஸலா, இமாம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் நேரத்திலிருந்து தொழுகை முடியும் வரைக்குள்ள நேரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை வச்சும் சில பேர் என்ன சொல்றாங்கடா, உட்கார்ந்து வருது தானே, அமர்ந்த நிலை என்று வருது தானே, அதான் அந்த ரெண்டு குத்துபா கடையில இருந்த இடம் என்றாங்க, அதுவும் தொழுக முடிக்க வர காட்டிலும் உள்ள இடம் நேரம் என்றாங்க. இதுவும் வந்து ஏனைய செய்திகளோட பார்த்தா ஏற்புடையது இல்லை. ஏன் தெரியுமா,
இமாம் உட்கார்ந்தாரு, சரி உட்கார்றது வந்ததுனால அமர்ந்ததை நாங்க எடுத்துக்கொள்வோமே. அதுக்கப்புறம் அவர் உரை நிகழ்த்துவார். உரை நிகழ்த்தும் போது யாருக்காவது துவா கேட்டுக்கொண்டிக்கலுமா? என்ன செய்யணும்? அவங்க குத்துபா தான் கேட்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க சவுண்டு போட்டாலும் பேசாதேன்னு கூட சொல்ல வேணாண்டாங்க. ஏ குத்துபா பாலா போயிரும், ஜும்மா பாலா போயிரும் என்றாங்க. அப்ப இமாம் இங்க வந்து உட்கார்ந்து எழுப்பி ரெண்டாவது குத்துபாக்காக பேசிக்கொண்டு இருக்கும் போது எல்லாரும் அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினாண்டு கொண்டு இருந்தா, இமாம் யாரை பார்த்த குத்துபா பண்றது இதை குறிக்கவில்லை. அப்ப உட்கார்ற ஒரு இடத்தை பத்தி பேசுது. ஏற்கனவே வந்த செய்தியில தொழுகையில் இருந்த நிலை என்று வருது. அப்ப தொழுகையில் அமர்ந்த ஒரு நேரம், அது சின்ன நேரம் என்று சொல்றாங்க ரசூலா, ரொம்ப ஷார்ட்டான ஒரு டைம் என்றாங்க. அப்ப தொழுகை முடியும் வரை என்று வருது. அப்ப எதை குறிக்குது? தொழுகையில் அத்தஹியாத்தில் அந்த சலவாத்தை ஓதிட்டு அதுக்கு பிறகு துவா கேட்போமே. விரும்பி ரசூலா கற்றுத்தந்த துவாக்களும் இருக்குது, நாங்க விரும்பினதையும் கேட்கலாம் என்று இருக்குது. அந்த கேட்கிற டைம் தொழுகையில, ஜும்மா தொழுகையில ரெண்டாவது ரக்காத்துல அத்தியாத்துக்கு பிறகு சலவா தோதியதற்கு பிறகு துவா கேட்பதற்குரிய ஒரு நேரம் இருக்குது. எல்லா தொழுகையிலும் இந்த நேரம் இருக்குது. ஜும்மால அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இமாம் கூட என்ன நினைக்கணும்? தொழுவிக்கிற இமாம் எக்ஸ்பிரஸ் கோச்சாட்டம் போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் அந்த வாய்ப்பை பின்னாடி தொழுபவர்களுக்கு வழங்கணும். அது கேட்டால் போல் அத்தையாத்திலிருந்து துவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் இவங்க துவா கேட்கட்டும், அதுக்காக நல்ல வைக்கிற லோன் எல்லாம் செட்டில் பண்ண காட்டிலும் துவா கேட்கறதுக்கு டைம் கொடுப்போம் என்று சொல்லி நீட்டி கொண்டு போனா தொழுகை அந்த அமர்வை மட்டும் நீட்ட முடியாது, எல்லாம் மொத்த தொழுகையை நீட்ட வேண்டி வரும். பொதுவாகவே அந்த தொழுகையை வந்து நாங்கள் சுருக்கி தொழுது கொள்ளணும். அந்த அடிப்படையில் வச்சு பார்த்தா அந்த அத்தையாத்துக்குரிய நேரத்தில் கொஞ்சம் டைம், அந்த டைமை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு ஜும்மால முக்கியமான ஒரு துவாவை யோசிச்சு கொண்டு வரணும். அத்தையாத் நேரம் வந்தோடனே அந்த துவாவை கேட்டுறணும். இன்னொரு ஜும்மாவுக்கு வரும்போது இன்னொன்று டார்கெட் பண்ணிட்டு வரணும், அதை கேட்கணும். இப்படி எதையாவது டார்கெட் பண்ணி ஒன்றை வச்சு குறிப்பிட்டு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் சொன்னா இது கேலி கூத்தா போகுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பொய்யா போகுமா, உண்மையிலும் உண்மை கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையில நீங்க கேட்டு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில துவாக்கள் கபூல் செய்வதை நீங்கள் தானாக உணர்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். இது ஜும்மா நேரத்திலையும் துவாக்கள் கபூலாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு தொழுகையிலுமே இறுதியில சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்கப்படுகின்ற துவாக்கள் இருக்குதே, அத்தையாத்த ஓதி அதே போன்று நாங்கள் சலவாத்த சொல்லி பிறகு கேட்கிற அந்த துவாக்களும் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சும்மைய தஹையரு மினல் மஸ்அலத்தி மாஷா, யாரு தொழுகையில பின்னாடி அந்த அத்தையாத்துக்கு பிறகு சலவாத்துக்கு பிறகு இருக்கிறாங்களோ அவங்க விரும்பினதை செலக்ட் பண்ணி துவாவா கேட்டுக்கொள்ளட்டும் என்றாங்க. அந்த ஜும்மாக்கு சொன்ன மாதிரி வாசகம் வரல, கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டான்னு வரல, கேட்டுக்கொள்ளட்டும் என்று வருது. அப்ப அதை விட கொஞ்சம் ரேஞ்சு குறைவா இருந்தாலும் ஆனா கேட்கிற சொல்லி ரசூல் ஆப்ஷன் தர்றாங்களே, நீங்க விரும்பின துவாவை கேளுங்கன்றாங்களே. இதுல இருந்து இன்னொன்று விளங்குது, அரபில தான் தொழுகையில துவா கேட்கணும்ன்றது இதா இல்ல? நாங்க விரும்பினதை கேட்கறதா இருந்தா எந்த மொழியில கேட்கலாம்? இல்லாட்டி அரபில தான் கேட்கணும் என்ன நாங்க எப்படி சொல்லுவோம்? அல்லாஹும்மா ஆத்தினா ராபல் போலா எப்படியா கேட்கறது? கிரிக்கெட் மேட்ச் எப்படி கேட்கறது? கார் பென்ஸ் வேணுமெண்டா எப்படி கேட்பா? இவங்க சையாராவும் தெரியா, வேலைக்கு என்ன சொல்றேன்னு தெரியா, காசுக்கு காசை வந்து மாதிரி புலுஸ் புலுசண்டா, எதை புலுசையாவது ஆத்தி புலுஸ் புலுசண்டா, இப்படி அரபுல இல்லது. எங்களுக்கு எது தேவையோ, ஆஃபியத் வேணும், மன அமைதி வேணும், நிம்மதி வேணும், ஆரோக்கியம் வேணும், இந்த மாதிரி பல கோரிக்கைகள், கல்வி, எங்களோட குழந்தைகளுடைய பாதுகாப்பு, கற்பொழுக்கம், கல்வி எதிர்காலம், எத்தனையோ துறைகள்ல துவா கேட்கலாம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்குது. அந்த ஆப்ஷனை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட துவாக்களை நீங்க தாராளமா கேட்டுக்கோங்க என்று இஸ்லாம் சொல்லுது. இவற்றை நாங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையில இந்த மாதிரி சிலதுகள் தான் வருது, இன்னும் பல செய்திகள் வருது. ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் அதை ஏற்று அமல் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட செய்திகள்ல இந்த நோன்பு திறக்கிற நேரம் மாதிரி, பேங்குக்கு இக்காமத்துக்கு இடப்பட்ட நேரம், இப்படி எல்லாம் வருது. இதெல்லாம் ஏற்புடையதான செய்திகள் அல்ல. சிலவங்க என்ன செய்வாங்க, நோன்பு திறக்கின்ற நேரத்தில் கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் என்று ஈச்சமலத்தை கடிச்சு சப்பாம அதை வச்சுட்டு என்ன செய்வாங்க, துவா கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. நோன்பு திறக்கும் போது அது அவசரமா திறந்து கொள்ளும். நோன்பு முடிஞ்சிருச்சு, தலைப்பிப்பதான் எடுக்கிறேன். அது நோன்பு திறந்து முடிஞ்ச உடனே எங்கட அந்த சாப்பாடு வேலையை தான் கவனிக்கணும். சாப்பாடு இல்லாம தொழுக விஷயத்தையும் பார்க்கக்கூடாது என்று. அதனால பசி வயிற்றோட அந்த நேரத்துல துவா கேட்கிற எண்ணம் வராது. அப்படியெல்லாம் சிறப்பான செய்திகள் இருக்கிறதாக சொல்லப்படுது, ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. நான் சொன்ன இந்த செய்திகள் மட்டும்தான் நான் அறிஞ்சு தேடி பார்த்த வகையில ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய செய்திகள். இந்த டைம்களை சரியா நுணுக்கமா நீங்க பயன்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில இந்த துவாக்கள் இந்த இம்மை வாழ்க்கையில சுபீட்சத்திற்கும் மறுமையிலே சுவனத்தை அடைவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹ்.